வணக்கம், என் பேர் மோகன் கந்தசாமி. நான் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற குமராபாளையத்துலேருந்து வரேன். எனக்கு இந்த ஆன்மீக அனுபவத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2011 கடைசியில் ஆரம்பிச்சிது. ஸோ அதில் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஓஷோ தான் வந்து என்னோடய குருவாக எடுத்து அவர் சொன்னதெல்லாம் வந்து நான் நிறையா படித்தேன். அவரோட தியானங்கள் எதுவுமே நான் கற்றுக்கல, பட் வந்து அவர் சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து என் மனசில் வந்துட்டு தாட்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று உண்மையாலே இருக்குது, நம்ம அதை நோக்கி தான் வந்துட்டு நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்குள்ளேயே வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிடுச்சு. பட் அது எவ்வளவோ போராடியும் கூட அது அந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்கு வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியுது, அதுக்கு மேலே வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அப்போ தான் வந்துட்டு 2015 ஒரு அக்டோபர் சமயத்தில் வந்துட்டு ஐயாவோட ஒரு ஒன் டே கேம்ப் நான் அட்டன் பண்ணேன் ஈரோடு திருப்பூர் பக்கத்தில். ஸோ அப்போ வந்துட்டு ஐயா வந்து தாட்லெஸ் ஸ்டேட் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹோக்ஸ், அது ஒரு மாயை தான், அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு. ஆனால் அந்த உண்மை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு 2-3 நாள் வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு பீரியடில். அதுக்கப்புறம் வந்து நான் யூஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய டீச்சிங்ஸ்லாம் வந்துட்டு நான் அவருடைய வீடியோவும் அவருடைய அவர் சொன்ன புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிட்டத்தட்ட வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு இதை முடிச்சுக்கணும், இது அவ்வளோதான், இந்த ஸ்பிரிச்சுவல் இது வந்து நமக்கு என்ன தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து எனக்கு வராமே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2019 வந்துட்டு திரும்ப ஐயாவோட புக்ஸ் எல்லாம் திரும்ப நான் ரிவைஸ் பண்ணி, அப்புறம் ஜீவமணி சார், சரவணன் சார், சென்னையில் இருக்கிற ஆனந்த் சார், ஐயா கிட்ட இவங்க எல்லாத்தையும் நான் பேசி ஒரு புரிதல் வந்து எனக்கு ஏற்பட்டது. ஒரு 2019 நவம்பரில் எனக்கு ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு எங்கிட்ட இருக்கிற எல்லா அந்த மன உணர்வுகள் எல்லாமே வந்துட்டு கரை புரண்டு ஓடிச்சு. ஆனால் அதுலேயே வந்து நான் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதில் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கரை புரண்டு ஓடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸரை வந்து நான் கையில் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு பல வகையில் வந்துட்டு ஒரு துன்பங்கள் கொடுத்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில், உடல் அளவுலையும் மனதளவுலையும் நான் இது கூடயே போயிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டிசம்பர் 2021 ஐயாவோட கேம்ப் இருந்துச்சு. எனக்கு முக்கியமாக ரொம்ப கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன், தெரிஞ்சிக்க வேண்டியதில் ஏதோ மிஸ் பண்ணுறேன் தப்பு பண்ணுறேன்ட்டு. ஸோ அதில் எனக்கு ஒரு ரெண்டே கொஸ்டின் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை நான் ஐயாட்ட கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 நாள் கேம்ப் வந்து நான் இப்போ அட்டன் பண்ணேன் இந்த டிசம்பரில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ அதில் வந்துட்டு ஐயா எனக்கு தேவையான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்தாரு, எனக்கு அது கிளாரிட்டி எல்லாம் இருக்குது இப்போது. ஸோ எனக்கு அது இப்போ இந்த என்னோடய ஆன்மீக பயணம் இனிமேல் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது வந்துட்டு எனக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. முன்னாடி நான் பண்ண ஒரு தப்பு வந்துட்டு அதிகமான ஆன்மீக புத்தகங்கள் படித்தேன், அது வந்து எனக்கு ரொம்பவே டிவியேட் பண்ணிச்சு. ஸோ நான் அது இப்போ அது பண்ண போகிறதில்ல. இப்போ எனக்கு வந்து தெளிய வேண்டியது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய ஆன்மீக பயணம் வந்துட்டு இதோட இந்த கேம்போடையே வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. யார் யாரெல்லாமே வந்துட்டு இந்த ஒரு பகவத் ஐயா அவருடைய ப்ரெசன்ஸில் வந்துட்டு ஐயா சொல்கிற கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க யார் வந்தாலும் சரி, அவங்க வந்து வேறு வெவ்வேறு ஆன்மீக அமைப்புலேருந்து வருவீங்க. ஸோ அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டோடு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அது கன்ஃபார்மாக நீங்கள் பழைய கருத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு ஓப்பன் மைண்டாக கேட்டிங்கனாவே அந்த ஒரு நாள் கேம்பே போதும் உங்களுக்கு. ஒரு நாள் கேம்போ இல்லை ரெண்டாவது நாளில் நீங்கள் 100% தெளிவு பெற்றலாம். நன்றி, வணக்கம்.